செம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 66 வினை தூய்மை 654 குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். நடுக்கற்ற காட்சியவர், துளக்கற்ற காட்சியவர், மாசறு காட்சியவர், புன்மையில் காட்சியவர் என்று. காட்சியவர் என்றால் தெளிந்த அறிவுடையவர் என்று பொருள். நடுக்கற்ற காட்சியவர் என்றால் நடுக்கமில்லாத, எதற்கும் அஞ்சாத, துணிவு மிக்க, ஆற்றல் மிக்க, தெளிந்த அறிவுடையவர் என்று பொருள். நடுக்கற்ற காட்சியவர் என்றால் மாசறு காட்சியவர் என்றால் குற்றமற்ற, தெளிந்தறிவுடையவர் என்று பொருள். துளக்கற்ற காட்சியவர் என்றால் தேர்ச்சி மிக்கவர், எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து தேர்ச்சி மிக்க ஒருவர், அறிவுடையவர், தேர்ந்த அறிவுடையவர் என்று பொருள். துளக்கற்ற காட்சியவர். புன்மையில் காட்சியவர் என்றால் அற்பத்தனமான தன்மைகள் இல்லாதவர். சில பேர் அற்பத்தனமாக நடந்து கொள்வார்கள், கீழ்த்தரமாக நடந்து கொள்வார்கள். கீழ்த்தரமான எண்ணங்கள் எதுவும் இல்லாத ஒரு தெளிந்த அறிவுடையவருக்கு பெயர் புன்மையில் காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தம் சொல்லார், பொருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் என்றும், இளநின்று வெக்குதல் செய்யார் புலம்வென்ற புன்மையில் காட்சியவர் என்றும், கொலப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் என்றும் திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே இந்த குறளிலே நடுக்கற்ற காட்சியவர் என்று சொல்கின்றார். இடுக்கண் படினும் எவ்வளவு துன்பங்கள் வந்து தன்னை தாக்கினாலும், எவ்வளவு துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது, அப்படி துன்பம் வந்தாலும் கூட தனக்கு இழிவு தருகின்ற செயல்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார், இழிவந்த என்றால் தனக்கு பழிவரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது, தனக்கு இகழ்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது, எல்லோரும் இகழ்ந்து பேசுகின்ற பழித்து பேசுகின்ற செயல்களை செய்யக்கூடாது. நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எனக்கு துன்பம் வந்துவிட்டது அதனால் நான் திருடுகிறேன், எனக்கு வீட்டிலே அதிகமான கஷ்டங்கள் வருகிறது அதனால் நான் லஞ்சம் வாங்கினேன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, என்னுடைய தாய் பசியோடு இருக்கின்றாள் அதனால் நான் திருடினேன், என் தாயினுடைய பசியை போக்குவதற்கு என்றெல்லாம் சொல்வார்கள். அது தவறு. அப்படி சொல்வது கீர்த்தனமான செயல்களின் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, நம்முடைய தாய்க்கு அவமானம் தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். அவன்தான் அஞ்சா நெஞ்சமுடையவன். அஞ்சா நெஞ்சமுடைய தெளிந்த அறிவுடையவன் என்றால் தனக்கு இழிவு வருகின்ற, தன்னை எல்லோரும் பழித்து பேசுகின்ற அளவுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, தீச்செயல்களை செய்யக்கூடாது. தீச்செயல்கள் என்ன என்றால் என்ன? லஞ்சம் வாங்குவது, திருடுவது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் இழிவந்த செயல்கள், இழிவு தருகின்ற செயல்கள். அப்படி ஒரு சேரமான் கணைக்கால் இரும்பறை என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கும் சோழ நாட்டு அரசனுக்கும் செங்கணான் என்று பெயர். சோழ நாட்டு அரசன் இருவருக்கும் போர் முண்டது. அந்த போரிலே சேரன் தோற்றுவிட்டான், கணைக்கால் இரும்பறை தோற்றுவிட்டான், செங்கணான் ஜெயித்து விட்டான். ஜெயித்த மன்னன் என்ன செய்தான்? தோற்றுவிட்ட மன்னனை ஜெயிலில் அடைத்து விட்டான், சிறையில் அடைத்து விட்டான். சிறையில் அடைத்து விட்டனுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. எந்த சோறும் எதுவும் தண்ணீரும் கொடுக்கவில்லை. ரெண்டு நாள் மூன்று நாள் ஆகிவிட்டது, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. இவன் என்ன செய்தான்? குடிக்க தண்ணீர் கேட்டான் கணைக்கால் இரும்பறை. அங்கு காவல்காரன், சிறை காவலன், சிறையிலே காவல்காரர், காவல்காரர் போலீஸ்காரர் இருப்பார்கள் இல்லையா, காவலர்கள், சிறை காவலர்கள், அவர்கள் ஒருவன் தண்ணீர் கொண்டு வந்தான், இடது கையில் கொண்டு வந்தான். இடது கையில் கொண்டு வந்து ஒரு அரசனுக்கு இடது கையிலே கொடுக்கிறான் ஒரு வேலைக்காரன், ஒரு காவலிற்கு, காவல் செய்கின்ற கேட் கீப்பர் என்று சொல்கிறார்களே வாயில் காவலன், அவன் இடது கையில் கொடுக்கிறான். கொடுப்பது மட்டுமல்ல, இழிவாக பேசுகிறான். தோற்றுவிட்டவனுக்கு ஒரு தண்ணீர் ஓடு கேடா, சோறு வேறு கொடுக்கணுமா, தண்ணீர் கொடுக்கணுமா என்று இழுத்தி பேசினான். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? சேரமான் கணைக்கால் இரும்பறை தன்னுடைய உயிர் கடிதம் எழுதி வைத்து விட்டு தன்னுடைய உயிரையே, தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் சிறைக்குள்ளேயே. அப்படிப்பட்ட மானம் உள்ளவர்களெல்லாம், எப்படிப்பட்ட மானம் வந்தாலும் நாம் அந்த உயிரை வைத்திருக்கக்கூடாது. மானம் வந்தால் இறந்துவிட வேண்டும். ஏனென்றால் பழி வருகிறது. இப்படிப்பட்டு பழித்து பேசுகிற இடத்தில் நாம் வாழலாமா என்று இறந்து விட்டான்.
இடுக்கண்படினும் இழிவந்த செயார் தனக்கு பழிவருகின்ற செயல்களை எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், சாகின்ற நிலை வந்தாலும், நான் இழிவான செயல்களை மானங்கட்ட வந்த தண்ணீரை வாங்கி குடிக்க மாட்டேன், அவன் போடுகின்ற சோற்றை தின்ன மாட்டேன் என்று உயிரை விட்டு விட்டான். அப்படி எந்ததான் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் சரி, அஞ்சா நெஞ்சத்துடன் எதிர்கொண்டு நாம் அதை வெல்ல வேண்டுமே ஒழிய அதற்காக நாம் மானம் இழந்து இழிந்த செயல்களை செய்யக்கூடாது என்று இந்த குரட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.